ஒரு இளவரசன் உருவாக்கிய ஆஸ்திரேலியாவை கொண்ட ஆண்டு ஆட்சி தற்பொழுது கொரோனாவால் முடிவுக்கு வந்துள்ளது தானாகவே அறிவிக்கப்பட்ட அதிபர் தனது நாட்டிற்கு என சொந்த பாஸ்போர்ட்டுகளை வெளியிட்டு ஒரு சுதந்திர தேசத்தை போல செயல்பட்டு வந்தது அதன் அரசாங்கம் விசாக்கள் மற்றும் ஓட்டுநர் உரிமங்களை தனது நாட்டிற்கு என தனியாக வழங்கியது பாஸ்போர்ட் மற்றும் நாணயத்தை சொந்தமாக வழங்கியது அதன் சொந்த முத்திரைகளை தயாரித்தது தனது சொந்த கொடியை பறக்க விட்டது மற்றும் அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் உட்பட பத்து வெவ்வேறு நாடுகளில் பதிமூன்று வெளிநாட்டு அலுவலகங்கள் இயக்கியதாக கூறப்படுகிறது இவ்வளவு ஏன் ஒருமுறை ஆஸ்திரேலியா மீது போரையே அறிவித்த ஒரு நாடு இப்படி பல அறிவிப்புகளை வெளியிட்ட ஒரு நகைச்சுவை நாடு தற்பொழுது வைரஸ் பரவலால் ஆஸ்திரேலியாவிடம் சரணடைந்துள்ளது ஆனால் கோவிட் நைன்டீன் தொற்று நோயின் பொருளாதார தாக்கமும் ஒரு மாபெரும் வரி நெருக்கடியும் சேர்ந்து இந்நாட்டை இறுதியாக ஆஸ்திரேலியாவிடம் சரணடை வைத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்கு முன்பு ஹட்நதி ஒரு மைக்ரோ நேஷனாக தோன்றியது ஆஸ்திரேலியாவின் பெருத்திற்கு வடக்கே ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் பிரதான ஒரு காடு எழுபத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் விவசாய நிலத்தில் அமைக்கப்பட்ட இது மக்காவின் இரு மடங்கிற்கும் அதிகமானதாக இருக்கும் ஆனால் இங்கு முப்பதற்கும் குறைவான மக்கள் மட்டுமே வசிக்கின்றனர் இதன் அதிபர் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும் இப்போது அந்த பயணம் முடிந்துவிட்டது கடந்த ஆண்டு பிப்ரவரியில் இளவரசர் லியோனார்டு இறந்தபோது அவர் இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் வரி மசோதாவை விட்டுச் சென்றார் இது அவரது மகனும் வாரிசுமான இளவரசர் கிரேம் காஸ்லியை கடந்த வாரம் ஆஸ்திரேலியாவிடம் இணைவதற்கான அறிவிப்பை அறிவிக்கும்படி கட்டாயப்படுத்தியது கோவிட் நைன்டீன் காரணமாக உலகம் முழுவதும் கடுமையான நிதி நெருக்கடி நிலவி வருவதால் நிலைமையை சமாளிக்க இவ்வாறான நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது என்று அதன் இளவரசர் கிரேம் காஸ்ட்லி தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவின் மிகவும் பிரபலமான இந்த மைக்ரோ நேஷன்கள் என்பது இறையாண்மை கொண்ட மாநிலங்கள் போன்றது ஆனால் அவை சட்டப்பூர்வமாக கருதப்படவில்லை மத்திகா நகரம் போன்ற மைக்ரோ ஸ்டேட்டுகளுக்கு மாறாக சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட இறையாண்மையை கொண்டுள்ளன பெரும்பாலான நாடுகளை விட ஆஸ்திரேலியா மிக அதிகமான மைக்ரோ நேஷன்களை உருவாக்கியுள்ளது நூற்றுக்கணக்கான குடிமக்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து சுதந்திரம் அறிவித்து ஒரு தேசத்திற்குள் தங்கள் சொந்த தேசத்தை அமைத்துக் கொண்டனர் ஹட்நதி மாகாணம் என்றும் அழைக்கப்படுகிறது இது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக உலகம் முழுவதும் தலைப்புச் செய்திகளை உருவாக்கியுள்ளது விவசாய விதிமுறைகளுடன் உடன்பெறாததால் இளவரசர் லியோனார்ட் முதலில் ஆஸ்திரேலியாவிலிருந்து பிரிந்து செல்ல முடிவு செய்தாலும் அவர் ஒரு தனித்துவமான சுற்றுலா அம்சமாக இதனை மாற்றினார் ஆனால் உலகெங்கிலும் உள்ள சுற்றுலா தளங்களைப் போலவே தொற்று நோய்களின் பொருளாதார தாக்கத்தால் இதனை முழுவதுமாக பாதித்தது ஹட் ஆற்றின் முக்கிய வருமான ஆதாரங்களின் சுற்றுலாவும் ஒன்றாகும் இது ஜனவரி முதல் பயணிகளுக்கு மூடானது இந்த நாட்டின் வேடிக்கையான விஷயங்களில் மற்றொன்று இந்த நாடு ஒரு இராணுவம் ஒரு கடற்படை மற்றும் ஒரு இராணுவ கல்லூரி ஆகியவை வைத்திருக்கிறது இது பீரங்கி கையேடுகள் மற்றும் பயிற்சி திட்டங்களை உருவாக்கியிருந்தது அவை அமெரிக்க இராணுவத்தின் துணை நிறுவனங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன என்று ஹட் ஆற்றின் அதிகாரப்பூர்வ வலைதளம் கூறுகிறது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இளவரசர் லியோனார்டின் போர் சில நாட்கள் மட்டுமே நடித்தது போன்ற வீம்பு பேச்சுகள் ஆஸ்திரேலிய வரி விதிப்பை தடுக்க எதுவும் செய்ய முடியவில்லை செலுத்தப்படாத பில்கள் தொடர்பாக அதிபதியை கேட்டது அதனை செலுத்த முடியாமல் தாமதமானதால் வேறு வழியின்றி கடந்த வாரம் சரணடைந்தது பல முறை ஆஸ்திரேலிய அதிகாரிகளால் இது குறித்து இவர்களிடம் பேசிய போது எதற்கும் பிடி கொடுக்காமல் இருந்தவர்கள் தற்பொழுது கொரோனாவால் வழிக்கு வந்துள்ளனர் கொரோனா தொற்று ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு பரவாமல் தடுப்பதில் முகக்கவசம் முக்கிய பங்காற்றுவதால் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டிய சூழல் நிலவுகிறது உள்ளது அதில் என் ரக முகக்கவசம் மிகச்சிறிய திரவ துளிகள் வழியாக கூட கொரோனா பரவுவதை தடுத்து சிறப்பாக செயல்படுகிறது இந்நிலையில் சுற்றுச்சூழல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கடிதங்கள் இதழில் வெளியாகியுள்ள கட்டுரையில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடியதாக கருதப்படும் என் நைன்டி ஃபைவ் ரக முகக்கவசங்களை குக்கரில் கிருமி நீக்கம் செய்து பாதுகாப்பாக மீண்டும் பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முகக்கவசத்திற்கான தேவை அதிகரிப்பதால் சுகாதார மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு முகக்கவசம் கிடைப்பதில் பற்றாக்குறை நிலவுகிறது கிருமி நீக்கம் செய்வதற்கு பல வழிகள் உள்ளன ஆனால் அவற்றில் பெரும்பாலானவை பில்டர் அல்லது என் நைன்டி ஃபைவ் முகக்கவசத்தின் தன்மையை அளிக்கும் சாதாரண குக்கர் எலக்ட்ரிக் குக்கரில் உலர்ந்த வெப்பத்தில் கிருமி நீக்கம் செய்யும் முறை சுகாதார பணியாளர்கள் மற்றும் முதல் முறை பயன்படுத்துவோருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என அமெரிக்காவின் இல்லினாய்ஸ் அர்பானாசாம்பேன் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஆய்வுக்குழு உறுப்பினரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான விஷால் வர்மா தெரிவித்துள்ளார் மேலும் குக்கரில் தண்ணீர் எதுவும் ஊற்றாமல் சிறிய துணியை வைத்து அதன் மேல் முகக்கவசத்தை வைத்து நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை ஐம்பது நிமிடங்கள் வரை இருக்கும்படி செய்ய வேண்டும் புற ஊதா கதிர்களை விடவும் ஒரு கொரோனா வைரஸ் உட்பட நான்கு வெவ்வேறு வகை வைரஸ்களிலிருந்து உள்ளேயும் வெளியேயும் முகக்கவசத்தை தூய்மைப்படுத்தி விடலாம் ஒரு முகக்கவசத்தை சுமார் இருபது முறை எலக்ட்ரிக் குக்கரில் கிருமி நீக்கம் செய்யலாம் என்று விஷால் வர்மா தெரிவித்துள்ளார் ஒடிசாவில் கொரோனா வைரஸ் உச்சத்தில் உள்ளது செப்டம்பர் மாதத்தில் நிலைமை சீராகும் என்று ஆராய்ச்சிகள் தெரிவித்துள்ளது ஒடிசாவில் இதுவரை நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐம்பது பாதிப்புகள் பதிவாகியுள்ளன இருபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு நோயாளிகள் கோவிட் நைன்டீனிலிருந்து மீண்டுள்ளனர் இருநூற்று நாற்பத்தி ஏழு பேர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு இறந்துள்ளனர் மாநிலத்தில் பதினைந்தாயிரத்து முன்னூற்றி எழுபது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஜூலை இருபத்தி ஒன்று முதல் தினமும் ஒடிசா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய கோவிட் நைன்டீன் பாதிப்புகளை பதிவு செய்து வருகிறது தொற்று இப்போது மாநிலத்தில் உச்சத்தில் இருப்பதாக தெரிகிறது மேலும் மக்களின் ஒத்துழைப்புடன் செப்டம்பர் மாதத்திற்குள் நிலைமை சீராகும் என்று மத்திய அரசு ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஜூலை மாதத்தில் மட்டும் இருபத்தி நான்காயிரத்து எண்ணூற்று பனிரண்டு கொரோனா வைரஸ் பாதிப்புகள் கண்டறியப்பட்டு நூற்றி ஐம்பத்தி இரண்டு இறப்புகள் பதிவாகியுள்ள நிலையில் ஆகஸ்ட் மாதத்தில் மேலும் அதிகரித்து வருகிறது நடப்பு மாதத்தின் ஏழு நாட்களில் மட்டும் ஒன்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழு பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன இந்த காலகட்டத்தில் எழுபது பேர் இந்த நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் போக்கை கருத்தில் கொண்டு தொற்று உச்சத்தில் இருப்பதாக தெரிகிறது இந்த பாதிப்புகள் மும்பை மற்றும் டெல்லியில் நிகழ்ந்ததைப் போலவே ஒரு உறுதிப்படுத்துதலை நோக்கிச் செல்கிறது என்று புவனேஸ்வர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் எனப்படும் ஐஎல்எஸ் இயக்குனர் கூறினார் ஐஎல்எஸ் என்பது பயோடெக்னாலஜி துறையின் தன்னாட்சி நிறுவனமாகும் இது வாழ்க்கை அறிவியல் துறையில் பலதரப்பட்ட ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறது இது ஒடிசாவில் வைரஸ் போக்கை ஆராய்ந்து வருகிறது இந்த தீவிர பாதிப்பை குறைக்க அரசாங்கத்தின் வழிகாட்டுதல்கள் மட்டுமே போதாது என்றும் மக்கள் கண்டிப்பாக விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஐஎல்ஐ இயக்குனர் கூறினார் மேலும் சமூக விலகல் முகக்கவசம் அணிதல் மற்றும் கை சுகாதாரம் ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் நோய் தொற்று அதிகரித்து வருவதை பற்றி பீதியடைய வேண்டாம் என்றும் மக்களிடம் அவர் வேண்டுகோள் விடுத்தார் கஞ்சம் புவனேஸ்வர் நகரம் அமைந்துள்ள குர்தா கட்டாக் சுந்தர்கர் மற்றும் கஜபதி மற்றும் ராயக்கடாவின் சில பகுதிகளில் தொற்று அதிகரித்து வருவதாகவும் மக்களின் தீவிர ஒத்துழைப்புடன் கணக்கிடப்பட்ட முறையில் அவற்றை கொண்டிருக்கலாம் என்றும் ஐ எல் எஸ் இயக்குநர் கூறினார் மாநிலத்தின் கொரோனா ஹாட்ஸ்பாட் என்று வர்ணிக்கப்படும் கஞ்ச மாவட்டம் கடந்த மூன்று நாட்களில் இருந்து வைரஸ் பாதிப்புகளை கண்டறிதல் மற்றும் இறப்பு எண்ணிக்கதாக அவர் கூறினார் கொரோனா வைரசை பரவவிடாமல் தடுக்க பல்வேறு தடுப்பூசிகள் ஏன் தேவை என்பது பற்றியும் ஒருவேளை தடுப்பூசி பலனளிக்காவிட்டால் அடுத்து என்ன நடக்கும் என்பது பற்றியும் விளக்கம் அளித்துள்ளார் உலக சுகாதார நிறுவன தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் கொரோனா தடுப்பூசியை தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன பொதுவாக ஐந்து முதல் பத்து ஆண்டுகள் வரை தடுப்பூசி தயாரிக்க காலம் பிடிக்கும் ஆனால் இப்போது இவ்வளவு வேகமாக தயாரிப்பு பணிகள் நடக்கின்றன என சௌமியா குறிப்பிட்டுள்ளார் மேலும் ரஷ்யா இந்தியா ஆஸ்திரேலியா கனடா பிரேசில் மற்றும் பிற நாடுகளிலும் தடுப்பூசிகள் தயாரிக்கும் பணிகள் ஈடுபட்டுள்ளன கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் இயற்கையாகவே நோய்க்கு எதிராக எதிர்ப்பு சக்தியை பெற ஆரம்பிப்பார்கள் எனவே நோய் தொற்று ஏற்படாதவர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்படும் தொற்று ஏற்பட்டு குணமடைந்தவர்களுக்கு தடுப்பூசி உடனே தேவையில்லை இருப்பினும் கொரோனா பாதித்தவர்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளவு காலம் நீடிக்கும் அல்லது எவ்வளவு காலம் அவர்களுக்கு ஆன்டிபாடிகள் இருக்கலாம் என்பதை உறுதியாக செய்ய முடியாது ஆன்டிபாடிகள் நீண்ட காலம் நீடிக்காவிட்டால் சிலருக்கு ஒரு வருடத்திற்கு பிறகு தடுப்பூசி தேவைப்படலாம் தடுப்பூசி பெறும் மற்றவர்களுக்கும் பின்னர் ஒரு பூஸ்டர் தேவைப்படலாம் என்றும் சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார் கோவிட் நைன்டீன் மற்ற வைரசுகளைப் போலவே அது பெருகும் போது உருமாறும் இது எதிர்கால தடுப்பூசியின் செயல்திறனை பாதிக்கும் வாய்ப்புள்ளது இதுவரை வைரஸ் முக்கியமான பகுதியினை ஸ்பைக் புரதம் அமைப்பில் எனவே எனவேதான் பெரும்பாலான தடுப்பூசிகள் இந்த ஸ்பைக் புரதத்திற்கு எதிராக ஆன்டிபாடிகளை உற்பத்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளன ஒருவேளை ஸ்பைக் புரதம் அமைப்பு மாறிவிட்டால் தடுப்பூசி பலன் கொடுக்காத நிலை உருவாகிவிடும் என்று சௌமியா கூறியுள்ளார் ஒரே தடுப்பூசி போதுமா அல்லது இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை எடுக்க வேண்டுமா என்று கணிப்பது கடினம் ஒவ்வொரு ஆண்டும் தடுப்பூசியை புனரமைக்க வேண்டுமா என்பதும் எங்களுக்கு தெரியாது இது ஒரு வெற்றிகரமான தடுப்பூசியாக இருந்தால் கூட உலக மக்கள் அனைவருக்கும் தேவையான அளவுக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அளவுகள் இருக்குமா என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் உலகம் முழுவதும் தடுப்பூசி போட எட்டு அல்லது பத்து பில்லியன் அளவு டோஸ் தேவை நம்மிடம் சில நூறு மில்லியன் அளவுகள் தான் ஆரம்பத்தில் இருக்கலாம் எனவே மக்கள் தொகையில் சில பிரிவுகளுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அதாவது முன்வரிசை பணியாளர்கள் சுகாதார ஊழியர்கள் சமூக பராமரிப்பு ஊழியர்கள் மற்றும் மிக அதிக ஆபத்தில் உள்ளவர்களுக்கு தடுப்பூசியை கொடுக்கலாம் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டுக்குள் இன்னும் பல தடுப்பூசிகள் உற்பத்தி ஆகலாம் தடுப்பூசி தயாரிக்க முடியாவிட்டால் என்னாகும் என்ற கேள்வி எழுகிறது அப்படி ஒரு நிலை வந்தால் போதுமான மக்கள் தொகைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படும் வரை கோவிட் நைன்டீன் பரவ வாய்ப்புள்ளது மந்தை நோய் எதிர்ப்பு சக்தி மக்களுக்கு கிடைத்தால் கொரோனா பரவுவது நிற்க வாய்ப்புள்ளது என்றும் கொரோனா வைரஸ் தடுப்பூசி வருமனானவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்காது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் கொரோனா வைரசுக்கான தடுப்பூசி கண்டறியப்பட்டால் அது பருமனான மக்களை பாதுகாப்பதில் அவ்வளவு பயனுள்ளதாக இருக்காது என்று ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர் காய்ச்சல் மற்றும் ஹெபடைடிஸ் பி போன்ற பிற நோய் தடுப்பு மருந்துகள் வருமான மக்களிடையே குறைவான வெற்றியை காட்டியுள்ளன என்று கோவிட் நைன்டீன் குறித்து ஆராயும் வல்லுநர்கள் நம்புகிறார்கள் அடுத்த ஆண்டு வருமானவர்களுக்கு ஏற்ப கோவிட் நைன்டீன் தடுப்பூசி கண்டறிவதற்கான வாய்ப்பு இதுவரை இல்லை என்று வட கரோலினா பல்கலைக்கழகத்தின் ஊட்டச்சத்து துறையின் இணை பேராசிரியர் தெரிவித்துள்ளார் ஒருவேளை கண்டறிந்தால் வருமனானவர்களுக்கு அது வேலை செய்யுமா என்பது குறித்து இதுவரை கணிப்புகள் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார் இதனால் பருமனானவர்கள் தடுப்பூசி போடக்கூடாது என்று அர்த்தமல்ல என அலபாமா பல்கலைக்கழகத்தின் நீரிழிவு ஆராய்ச்சி இயக்குநர் குறிப்பிட்டுள்ளார் இன்ஃபுளுயன்சா தடுப்பூசி இன்னும் உடல் பருமன் நோயாளிகளுக்கு வேலை செய்கிறது இருப்பினும் இந்த பிரச்சனை அமெரிக்காவில் இன்னும் கவலைக்குரியது அங்கு நூற்றி ஏழு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் உடல் பருமனாக உள்ளவர்கள் அதாவது அவர்களின் எடை அவர்களின் உயரத்திற்கு ஆரோக்கியமானதாக கருதப்படுவதை விட அதிகமாக உள்ளது மேலும் உடல் பருமன் உள்ளவர்கள் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டால் கடுமையான நோய் வருவதற்கான ஆபத்து அதிகம் என்று நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்கள் தெரிவித்துள்ளன ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழக படி உலகெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகள் உலக அளவில் ஏழு லட்சத்திற்கும் அதிகமான இறப்புகளை ஏற்படுத்தியுள்ளனர் இதில் அமெரிக்காவில் குறைந்தது ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் உள்ளனர் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாக தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் இதையடுத்து அவர் கடந்த வாரம் தன்னுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளவும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளவும் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பிரணாப் முகர்ஜி தனது டுவிட்டர் பதிவில் கூறியதாவது வேறு சில காரணங்களுக்காக மருத்துவமனைக்கு சென்றிருந்த போது அங்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது அதில் கொரோனா தொற்று பாதிப்பு இருப்பது உறுதியானது இதனால் கடந்த வாரம் என்னுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளவும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் டெல்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் அவருக்கு

ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் மற்றும் மருந்து தயாரிப்பாளரான ஆஸ்ட்ரஜெனக்கா ஆகியோரால் உருவாக்கப்பட்ட தடுப்பூசி கொரோனா வைரஸ் தடுப்பூசி பந்தயத்தில் முன்னணியில் இருப்பவர்களில் ஒருவராக கருதப்பட்டாலும் ரஷ்யா தனது கொரோனா வைரஸ் தடுப்பூசியை அறிமுகப்படுத்திய உலகின் முதல் நாடாக திகழ்கிறது ரஷ்யாவின் கொரோனா வைரஸ் தடுப்பூசி அதனை பதிவு செய்ய தயாராக உள்ளது ரஷ்யாவின் கமேலியா தேசிய ஆராய்ச்சி மையம் மற்றும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் உருவாக்கிய தடுப்பூசி உலகின் முதல் கோவிட் நைன்டீன் தடுப்பூசி என்று அறிவிக்கப்பட்டதிலிருந்து உலக நாடுகள் புருவங்களை உயர்

தடுப்பூசியின் பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் பற்றிய ஊகங்களுக்கு உரையாற்றிய கமேலியா தேசிய ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் தடுப்பூசியில் உள்ள கொரோனா வைரஸ் துகள்கள் பெருக்க முடியாததால் உடலுக்கு தீங்கு விளைவிக்காது என்று கூறினார் மேலும் தங்கள் சொந்த வகையான இனப்பெருக்கம் செய்யக்கூடிய துகள்கள் மற்றும் பொருட்கள் உயிருடன் கருதப்படுவதால் கேள்விக்குரிய துகள்கள் பெருக்க முடியாது எனவும் தெரிவித்தார் ரஷ்ய தடுப்பூசியை ரஷ்யாவின் சுகாதார கண்காணிப்பு குழுவான அண்ணா போபோவோ வழங்கியிருந்தாலும் தடுப்பூசியின் வளர்ச்சியில் விரைவான பாதை அணுகுமுறையை நிபுணர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் தொற்று நோய்களின் முன்னாள் தலைவர் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட தரவு குறித்து சந்தேகம் எழுப்பியுள்ளார் தவறான தடுப்பூசி மூலம் நோயின் தீவிரத்தை அதிகரிக்கும் சாத்தியத்தின் அடிப்படையில் ஆபத்து உள்ளது என்று அவர் கூறினார் நோய் தொற்று தீவிரம் அடைவதற்கான வாய்ப்பு எப்போதும் இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் சில நோய்களுடன் கொரோனா வைரசுக்கு சில ஆன்டிபாடிகள் இருப்பதால் தொற்று தீவிரமடையக்கூடும் என்பது ஏற்கனவே அறியப்பட்டுள்ளது எனவே தடுப்பூசி எந்த ஆன்டிபாடிகள் உருவாகிறது என்பதை அறிய வேண்டும் என தெரிவித்தார் பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள கொரோனா வைரஸ் தடுப்பூசியை தயாரிக்க ஏற்கனவே நிறுவப்பட்ட வழிகாட்டுதலின்படி தொடருமாறு உலக சுகாதார அமைப்பு ஏற்கனவே ரஷ்ய அதிகாரிகளுக்கு கடுமையாக அறிவுறுத்தியுள்ளது கர்நாடக முதல்வர் எடியூரப்பா கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பினார் முதல்வர் அலுவலகத்தில் பணியாற்றிய சிலருக்கு தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து கடந்த இரு வாரங்களாக எடியூரப்பா தனது வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு நடத்தப்பட்ட கொரோனா பரிசோதனையில் கொரோனா தொற்று இருப்பது உறுதியானது இதையடுத்து மருத்துவர்கள் ஆலோசனைப்படி பெங்களூருவில் உள்ள பழைய விமான நிலையம் அருகே இருக்கும் மணிப்பால் மருத்துவமனையில் எடியூரப்பா ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் எடியூரப்பாவின் மக்களுக்கும் கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டதில் அவருக்கும் நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து அவர் எடியூரப்பா சிகிச்சை பெறும் மருத்துவ பிறகு எடியூரப்பா அவருக்கு மீண்டும் கொரோனா பரிசோதனை செய்து பார்த்ததில் நெகட்டிவ் என முடிவுகள் வந்தன இதையடுத்து அவர் சிகிச்சை முடிந்து மருத்துவமனையில் இருந்து விடு திரும்பினார் இதற்கு முன் சுற்றுலாத்துறை அமைச்சர் டி சி ரவி வேளாண் துறை அமைச்சர் பி சி பாட்டில் ஆகியோர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருந்தனர்